வணக்கம். கண் இமை வீக்கம் குணமாக சுத்தமான பன்னீர் சில சொட்டுக்கள் விடலாம். நான்கு வேளை இரவினில் விளக்கெண்ணெயை இமைகளின் மீது மேலும் கீழும் நன்றாக துடைத்து வந்தால் கண் எரிச்சல் நீங்கி விடியற் காலையில் கண் விழிக்கும். நாவல் பழம் சாப்பிட்டு வர கண் அலர்ஜி நீங்கும். கண் இமைகளின் மீது நாமக்கட்டியினை தடிப்பாக குழைத்து போட்டால் கண் கட்டிகள் மறையும். நந்தியாவட்டப்பூவின் சாறினை சில சொட்டுக்கள் கண்ணில் விடலாம். மஞ்சள் கரிசாலை சாற்றில் சுத்தமான சிறிய வெள்ளை துணியை நன்கு மூழ்கி காய வைக்க வேண்டும். இவ்வாறு காய்ந்த துணியை திரும்ப திரும்ப மூழ்கி குறைந்தது 8 அல்லது 10 முறை செய்ய வேண்டும். ஒரு சிறு நெய் விளக்கில் இந்த துணியை எரித்து சாம்பலாக்க வேண்டும். இச்சாம்பலை எடுத்து போதிய அளவு சிறிது விளக்கெண்ணெய் விட்டு நன்கு அரைத்து பசையாக்கி ஒரு கண்ணாடி புட்டியில் பத்திரப்படுத்தவும். தேவைக்கேற்ப தேவையான அளவு எடுத்து முறைப்படி கண்களுக்கு மை தீட்ட கண்ணெரிச்சல், இமை வீக்கம், இமை முடி உதிர்தல் உள்ளிட்ட நோய்கள் தீர்வதுடன் கண் பார்வை கூர்மைப்படும். கரிப்பான் இலை, மிளகு ஆகியவற்றை சேர்த்து நன்கு அரைத்து கொதிக்க வைத்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து வெந்நீரில் குளித்து வந்தால் கண் நோய்கள் குறையும். பொன்னாங்கண்ணி கீரையை தினமும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் எரிச்சல், கண் மங்கள், கண் கட்டி, கண்ணில் நீர் வடிதல் போன்றவையும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணமாக்கும். அடிக்கடி சுத்தமான தண்ணீரால் கண்களை கழுவ வேண்டும். அதிமதுரம், கடுக்காய், திப்பிலி, மிளகு சேர்த்து வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டால் கண் எரிச்சல் நீங்கும். 3 மணிக்கு ஒரு முறை தண்ணீரில் நனைத்த துண்டால் கண்களை ஒற்றி எடுக்கலாம். தொலைக்காட்சியையும் கணினியையும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை கண்களுக்கு ஓய்வு தரும் வகையில் வேறு வேலைகளில் சிறிது நேரம் கவனம் செலுத்த வேண்டும். பகல் 12 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது. அவசியம் செல்ல வேண்டுமென்றால் தலைக்கு தொப்பியும் கையில் குடையும் கொண்டு செல்ல வேண்டும். வெயிலில் அதிக நேரம் சாலையில் பயணிக்க வேண்டியிருந்தால் கண்களுக்கு சூரிய கண்ணாடியை அணிந்து கொள்ளலாம். வெங்காயம், புளிய இலையை இடித்து சாறு எடுத்து அதனுடன் நல்லெண்ணெய் கலந்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் கண் குளிர்ச்சியடையும். நன்றி.